மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய நிலையில இருந்தவர் அப்படின்னா பிடிஆர் அவர்களை தான் சொல்லலாம். பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கறத தாண்டி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஊழலுக்கு எதிரானது பாஜக அப்படிங்கிற ஆயுதத்தை தான் அண்ணாமலை அவர்கள் கையில எடுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2 ஆண்டுகள்ல எதிர்க்கட்சி தலைவராக இருந்து என்ன சாதிச்சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிபட்டு போகிறார், இங்க அண்ணாமலை அவர்கள் தான் முன்னிலையில வர்றாங்க. இப்ப அமைச்சரவை மாற்றத்தை எடுத்து பார்க்கும் போது அது உண்மை அப்படிங்கறதுதான் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. இதைத்தான் வானதி சீனிவாசன் அவர்களும் பதிவு பண்றாங்க. நிதி அமைச்சராக வருவதற்கு தங்கம் தென்னரசு மிகப்பெரிய அளவுல காய்களை நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் பிடிஆர் மனசுல மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது துறை வாரியாக தூக்கி அடிக்கப்பட்டு பாட்டிலாக மாட்டப்பட்டிருந்தாலும் மக்கள் மத்தியில ஒரு தலைவராக அவர் இருந்து சென்றுகிட்டு தான் இருக்காரு. பிடிஆர் வந்து நமக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி வெளியே வந்தால் பிடிஆருக்கு கை கொடுப்பதற்கு அவரை தூக்கி விடுவதற்கு 24 மணி நேரமும் விழிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிதியமைச்சராக இப்ப வரக்கூடியவருக்கு கழுத்துல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நல்லே சிவா இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ரியலோன் வாய்ஸ்ல ஏற்கனவே ஒரு காணொலியில பேசுறப்போ நீங்க தெரிவிச்சிருந்தீங்க, இந்த ஆடியோ சர்ச்சைக்கு அப்புறம் பிடிஆர் அவர்கள் வந்து துறை மாற்றம் செய்யப்படுவார் அல்லது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க சொல்லியிருந்த மாதிரியே இப்ப வந்து அவருக்கு துறை மாற்றப்பட்டிருக்கு. மீண்டும் தொழில்நுட்பத்துறையோட அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த விஷயம் என்னத்தை வெளிப்படுத்துது? அதாவது பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஐடி விங்ஸுக்கு ஹெட்டா இருந்தாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். இப்போ தமிழக அரசுடைய அமைச்சரவையில தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு கொண்டு வந்திருக்காரு அமைச்சராக. இந்த விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிதியமைச்சராக வந்தப்பவே தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவிலேயே பார்வை இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு உலக அளவில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரபலமான நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு தமிழகத்தில் நிதியமைச்சராக வந்திருந்தார். பழனிவேல் தியாகராஜனை டார்கெட் பண்ணி திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த முன்னணி தலைவர்களும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லி பாஜகவும் தீவிரமாகவே செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ திமுக அமைச்சரவையில் 5 அமைச்சர்களுடைய இலாகாக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா மற்ற 4 அமைச்சர்களுடைய இலாகா மாற்றம் வந்து பெரிய அளவில் பேசுபொருளே கிடையாது. ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய இந்த இலாகா மாற்றம் தான் தமிழகத்தில் மட்டுமல்ல டெல்லியிலையுமே எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன சார்? அவரை மட்டும் குறிப்பிட்டு இந்த அளவுக்கு பேசக்கூடிய காரணம் என்ன? அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்னா தமிழ்நாட்டில் நிதியமைச்சராக வந்த பிறகு தமிழ்நாட்டுடைய நிதிநிலையை சரி செய்வது, அது மட்டுமல்லாமல் ஜிஎஸ்டி வரி விவகாரங்களை மத்திய அரசாங்கத்தோட மல்லுக்கட்டி வாங்கி கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி தீவிரமாக செயல்பட்டாங்க. மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய நிலையில இருந்தவர் அப்படின்னா பிடிஆர் அவர்களை தான் சொல்லலாம். அதாவது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அமைதியான போக்குல அரசோடு மத்திய அரசாங்கத்தோடு நாம சுமூகமாக சென்றால்தான் அரசு நடத்த முடியும் அப்படிங்கிற நிலையில முதல்வர் அவர்கள் செல்லும் போது கூட இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் மத்திய அரசாங்கத்தோடு பிடிஆர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் மோதல் போக்கோடு தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் போன்ற திறமைசாலிகளை தங்கள் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற வேலையிலையும் தீவிரமாக செயல்பட்டாங்க. இந்த அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கம் பிடிஆர் அவர்களுக்கு அனுசரணையாகவும் சென்றுகிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் உட்கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் 234 MLA அதுல வந்து தமிழக முதலமைச்சர் தவிர்த்து பிடிஆர் அவர்களை தவிர்த்தோம்னா 232 MLA. இந்த 232 MLA பிடிஆர் அவர்களிடம் சென்று தான் நிதி பெற முடியும். ஏன்னா நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திமுகவில் அமைச்சராக வந்து திமுகவில் வந்து எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 10 ஆண்டுகளுக்குள்ளார தான் ஆகிட்டு இருக்கு. அவருடைய குடும்பம் வந்து 100 ஆண்டுகள் அரசியல் பின்புலம் பாரம்பரியம் கொண்டதாக இருந்தாலும் பிடிஆர் அவர்கள் வந்து 10 ஆண்டுகள் தான். அப்போ குறுகிய காலத்தில் வந்த உடனேயே உயரிய பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நிதியமைச்சர் அப்படின்னா சாதாரண பதவி கிடையாது. பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, பேராசிரியர் அன்பழகன், அதற்கு அடுத்த நிலையில பிடிஆர் அவர்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ பிடிஆர் தூக்கி எறியப்பட்டு அதாவது இலாகா மாற்றப்பட்டு தங்கம் தென்னரசு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. சார், இந்த இலாகா மாற்றத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா இப்ப வானதி சீனிவாசன் பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினரும் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்த இலாகா மாற்றம் என்பது அந்த ஆடியோ உண்மைங்கிறது உறுதி செய்திருக்கு, இது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதும் ஒரு வகையில உண்மைதானே? கண்டிப்பா. அதாவது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கறத தாண்டி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா இந்த அமைச்சர்கள் முக்கியமான தலைவர்கள் சொத்து மதிப்பு பட்டியல் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வெளியிடுறாங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்த நிலையில எதிர்க்கட்சி நாங்க தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வெளிப்படையாகவே தெரிவிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கக்கூடிய நிலையில பாஜகவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நிலையில தமிழக பாஜக செயல்படுகிறது. இதற்கான அஜெண்டா தான் டெல்லி பாஜக தலைமை கொடுத்திருக்காங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் எந்த ஆயுதத்தை கையில் எடுத்து களமாடுறாங்க அப்படின்னா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஊழலுக்கு எதிரானது ஆம் ஆத்மி
அப்படிங்கிற கோஷத்தை முன்வைத்து கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க. பல்வேறு மாநிலங்கள்லையும் ஆம் ஆத்மி விஸ்வரூபம் எடுக்கிறது. அப்போ அதே ஆயுதத்தை தான் தமிழ்நாட்டிலையும் ஊழலுக்கு எதிரானது பாஜக அப்படிங்கிற ஆயுதத்தை தான் அண்ணாமலை அவர்கள் கையில் எடுக்கிறாங்க. இந்த ஊழலை மையப்படுத்தி ஊழலையே நம்ம அடிச்சோம் அப்படின்னா தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியும் அப்படிங்கிற நிலையில இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்படி செயல்படும் போதுதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கிறது, திமுக எதிரான நிலையில யார் அப்படின்னா பாஜக தான் சுட்டி காட்டக்கூடிய நிலையில இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு ஆண்டுகள் ஆட்சியில் திமுக என்னென்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறது, என்ன நன்மைகள் எல்லாம் செய்திருக்கும் அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ரெண்டு ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவராக இருந்து என்ன சாதிச்சார் அப்படின்ற கேள்விகளை வைக்கும் போது பெரிய அளவில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு உட்கட்சி விவகாரங்கள், உட்கட்சி மோதல்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிலைகள் இருந்தாலும் மக்கள் பணின்னு வரும்போது எதிர்கட்சி தலைவராக அவர் என்ன செய்தார் அப்படின்னா பெரிய அளவில் ஒன்றுமே செய்யலை. இல்லை சார், அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இணையாக ஆக்டிவ் இதை தான் நான் சொல்ல வர்றேன். அப்போ எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் இருந்து துரிதமாக ஆக்டிவா செயல்பட்டவர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிபட்டு போகிறார். இங்க அண்ணாமலை அவர்கள் தான் முன்னிலையில் வர்றாங்க. திமுகவை எதிர்க்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அண்ணாமலை அவர்கள் முன் வர்றாங்க. இல்ல சார், அவர் அரசியல் பயணத்துல இந்த DMK ஃபைல்ஸ், இந்த PTR ஆடியோ அப்படிங்கறதெல்லாம் ஒரு மைல்கல்லாக பாஜகவுல அடுத்த நிலைக்கு, ஏன்னா அவருடைய அவர் வெளியிட்ட இந்த ஆடியோங்கிறது இப்ப அமைச்சரவை மாற்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. அப்பனா அண்ணாமலையோட அரசியல் பயணம் இந்த துறை மாற்றத்துக்கு அப்புறம் அடுத்த நிலைக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு இல்ல? கண்டிப்பாக. ஏற்கனவே அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு வெளியிட்டாங்க, அதன் பிறகு கர்நாடகா எலெக்ஷன்ல பிஸி ஆகிட்டாங்க. சரி, அப்போ அண்ணாமலை அவர்கள் ஆஃப் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க, இனி வெளியிட மாட்டாங்க அப்படிங்கிற நிலையில தான் ஒரு சிலர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் கர்நாடகா தேர்தலை முடித்து இங்க வந்துட்டாங்க. கர்நாடகாவில் தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிந்து விட்டது. கர்நாடகாவில் அண்ணாமலையுடைய தேவை இப்போ முடிஞ்சிருச்சு. இனி ரிசல்ட் வந்த பிறகு அது தேசிய அளவில் வேற லெவல் பார்ப்பாங்க. ஆனா இப்போ அண்ணாமலை அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து ராமேஸ்வரத்துக்கான பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலவரம் போட்டிருக்காங்க. ராமேஸ்வரத்துல இருந்து நம் நாடு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பயணத்தை மேற்கொள்ள போவதாக அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அடுத்த கட்டம் எப்படி தமிழ்நாட்டில் பரபரப்பை உருவாக்குவது, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வேகத்தை அதிகப்படுத்துவது அப்படிங்கிற நிலையில தான் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு இருந்துகிட்டு இருக்கு. கமலாலயத்தில் இது போன்ற பேச்சுகள்லாம் அடிபட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பயணம் துவங்கக்கூடிய நிலையில ஆளும் திமுக அரசுக்கு எதிராக மிக முக்கியமான ஒரு மறுபடியும் பதிவு பண்றாங்க. அரசியல் விமர்சகர்கள் பல பேர் இது போன்ற கருத்துக்கள் தான் முன்வைக்கிறாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தொடர்ச்சியாக அதே துறையில நீட்டிக்கப்பட்டிருந்தா இது போன்ற பேச்சுக்கள் எழாது. என்ன காரணத்துக்காக மாட்டணும்? ஏன்னா ஒரு திறமைசாலி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, உலக அளவுல பல்வேறு ஒரு நிதித்துறையில ஒரு முக்கியமான அனுபவம் வாய்ந்த ஒரு ஆளா இருக்காரு பிடிஆர். அவர் இருக்கிறப்பயே தமிழக நிதி நிலைமை வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க முடியாம தமிழக அரசு தவிச்சிட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டது. இப்ப அவர்கிட்ட இருந்து மாத்தி தங்கம் தென்னரசு அவருக்கு போயிருக்கு. இனிமேல் தமிழகத்தோட நிதி நிலைமைங்கிறது ஒரு சீர் செய்யப்படுமா இல்ல எப்படி போகும்? அதாவது பாத்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் வாக்குறுதியில ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க 1000 ரூபாய் இல்லத்தரசியலுக்கு கொடுப்போம் அப்படின்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக வந்த உடனே வெளிப்படையாகவே பேச தொடங்கிட்டாங்க. நிதி இல்ல, கஜானா காலி, ஏற்கனவே இருந்த அரசு கஜானாவை காலி பண்ணிட்டாங்க, இப்போ கொடுக்க முடியாது எங்களால அப்படின்னு சொல்லி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து மக்கள் மத்தியில பேசு பொருளா போகிறது. அப்போ அந்த அளவுக்கு நிதியில இருக்கும் போதான் பிடிஆர் அவர்கள் இந்த நிதிநிலையை சீர் செய்யக்கூடிய வேலையிலையும் அங்கு நடக்கக்கூடிய முறைகேடுகளை சரி கட்டக்கூடிய வேலையிலையும் ஈடுபட்டு தான் செப்டம்பர் 15 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிப்பு பிடிஆர் அவர்கள் முன் வச்சுட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பிடிஆர் அவர்கள் முன் வைத்து விட்டு இப்ப பிடிஆர் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டுட்டாங்க. இப்ப புதிதாக அமைச்சராக வந்திருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் எந்த அடிப்படையில் மாதம் தோறும் ஒவ்வொரு மாதமும் இல்லத்தரசியலுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் முக்கியமானதா இருந்துட்டு இருக்கு. இப்படியான ஒரு நிலையில தான் பிடிஆர் அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கப்படுறாங்க.
பண்றாங்க, அந்த துறைக்கு அடுத்த அமைச்சர் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற விவாதம் அதே நேரத்தில் வந்து திமுக மட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட போது கூட முதல் நிலையில வந்து தங்கம் தென்னரசு வந்து நிதியமைச்சர் ஆகணும்னு வேகம் எடுத்து செயல்பட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தப்பவே இந்த நிதிநிலை அமைச்சர் நிதியமைச்சராக வருவதற்கு தங்கம் தென்னரசு மிகப்பெரிய அளவில் காய்களை நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. திமுக இருக்கக்கூடிய அவருக்கு வேண்டிய சர்க்கிள் இருந்து காய் நகரத்தில் வேகம் எடுத்து சென்று இருந்தாங்க. ஆனா பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சர் பதவியிலிருந்து தூக்கப்பட போகிறார் அப்படிங்கிற ஆலோசனை நடக்கும் போது தங்கம் தென்னரசு அவர்கள் கூட பின்வாங்கியதாகத்தான் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. தமிழகத்தோட நிதி நிலைமையை கருத்தில், ஆமா, என்ன காரணம்னா தமிழ்நாட்டு நிதி நிலைமை வந்து மிக மோசமான நிலையில இருக்குது. இப்படி இருக்கும் போது வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? மாதம் தோறும் 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா? அதோ ஒன் டைம் டூ டைம்னா பரவாயில்ல. நீ திமுகவுக்கு இன்னும் 3 ஆண்டு காலம் ஆட்சி இருக்குது, 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 36 மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும். அப்ப இதை கொடுக்க முடியுமா? இதை கொடுத்தா எப்படி சீர் செய்வது, சரி கட்டுவது, தமிழக அரசாங்கத்தை எப்படி வழிநடத்தி செல்வது? அப்போ நிதியமைச்சராக இப்ப வரக்கூடியவருக்கு கழுத்துல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னன்னா 232 எம்எல்ஏக்களையும் அவருக்கு ஆதரவான நிலையில எடுத்து செல்லணும். என்ன ஒரு நிதிநிலை வந்தாலும் அவர்களுக்கு ஃபண்ட் செல்லக்கூடிய நிலையில நிதியமைச்சர் செயல்படணும். அது மட்டுமல்லாமல் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். திமுகவில் பெண்டிங்ல இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போ நிதியமைச்சராக வரக்கூடியவரை பொறுத்த வரைக்கும் இனி தூங்க முடியாது. ஏற்கனவே பிடிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு அவஸ்தப்பட்டார் அப்படிங்கிற நமக்கு தெரியும். இப்ப தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன செய்ய போகிறார், அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட கம்பேர் பண்ணி பார்க்கும் போது தங்கம் தென்னரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் நிதியமைச்சர் பதவியில வந்து அவரை விட திறமசாலியா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற பதில நாம வெளிப்படையாகவே தெரிவிக்கலாம். அப்படி இருக்கும் போது தங்கம் தென்னரசு அவர்களால் திருப்திகரமாக இந்த நிதியமைச்சர் பதவியை கொண்டு செல்ல முடியுமா, அல்லது மீண்டும் ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்தில் அதிருப்தி மிகப்பெரிய அளவு தங்கம் தென்னரசு அவர்களுக்கு ஏற்படும் போது அமைச்சர் மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்விகள் வெளிப்படையா பேசிடுவாரு. அவரே மறைக்க நினைச்சாலும் அவர் முகம் காட்டி கொடுத்துரும். ஆனா இன்னைக்கு அமைச்சர் அந்த இலாக்கா மாற்றத்துக்கு அந்த நிகழ்வுக்கு வராரு, முகத்துல எந்த ஒரு கசப்பும் தெரியல, ஒரு நார்மலா வராரு. இப்படி அவர் மாறுவதற்கான காரணம் உண்மையாலுமே அவர் இதை மாத்தி ஏத்துக்கிட்டாரா இல்ல என்னதான் நடந்திருக்கும்? அதாவது கட்சி மட்டத்துல கூப்பிட்டு இந்த அமைச்சர்கள் மாற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து ஏற்கனவே இந்த ஆடியோ வாரம் அதிக அளவில் இருக்கு. கட்சி மட்டத்திலையும் வந்து உங்களுக்கு எதிராக வந்து எல்லாருமே போர்க்கொடி தூக்குறாங்க. மூத்த அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாமே போர்க்கொடி தூக்குறாங்க. அதனால வந்து கட்சியை எடுத்து செல்லணும் அப்படின்னா இலாகா மாற்றம் செய்யப்பட வேண்டும் ஆலோசிக்கப்பட்டுதான். இந்த அடிப்படையில் பிடிஆருக்கு எந்த கொடுக்கலாம் என்னுடைய தமிழகம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா பிடிஆர் பொறுத்த வரைக்கும் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்வார். ஆனால் அதே நேரத்தில் இண்டிபெண்டன்ஸாக அவரை உடனே முறைகேடுகள் இருந்தால் வெளியே தெரிவிப்பாங்க. அப்போ இந்த துறையில் என்ன முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு, இந்த ஐடி துறை சார்பாக எத்தனை அமைச்சர்கள் பிடிஆரோட மல்லு கட்ட போறாங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் பகைச்சுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருந்தாலும் இங்க வந்து நம்ம நிதியமைச்சர் அப்படிங்கிற விவரத்தை எடுத்து பார்க்கணும். தங்கம் தென்னரசு அவர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போல மத்திய அரசாங்கத்தோடு எப்படி செல்ல போகிறார் அப்படிங்கிற கேள்விகள் தான் இருக்கு. மத்திய அரசாங்கத்து கூட பிடிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் எவ்வளவு பெரிய மோதல் போக்கெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதையெல்லாம் சமாளித்து தான் நேஷனல் அளவில் மீடியாக்கள் வந்து கோல் வச்சு மத்திய அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்த்து அதன் மூலமாக நிதியை கொண்டு வந்தாங்க. ஆனால் தங்கம் தென்னரசு அவர்கள் இதை எப்படி கையாள போகிறார், மத்திய அரசாங்கம் டெல்லி பாஜக தங்கம் தென்னரசை எப்படி எல்லாம் ஆட்டிவிக்க போகிறது அப்படிங்கிற கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகளாகவே இருந்துகிட்டு இருக்கு. இல்ல சார், இந்த பிரச்சனை வந்தப்பவே பிடிஆர் அவர்கள் வந்து பாஜகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த பேச்சை நம்ம அடிபட்டுடுச்சு, இனிமேல் அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிடிஆர் தரப்புல இருந்து அவர் வந்து இந்த அமைச்சர் பதவியை ஓகே எங்க இருந்தாலும் நான் வந்து வெளிப்படையா
நேரடியாக செயல்படுவோம் அப்படிங்கிற நிலையில் தான் இதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அரசியலில் எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம், என்னதான் இருந்தாலும் பிடிஆர் மனசில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவருடைய குடும்ப பின்னணி பாரம்பரியம் எடுத்த உடனே ஒரு மிக முக்கியமான ஒரு உயர் பதவி நிதி அமைச்சர் முதல்வருக்கு அடுத்த நிலையில் அப்படி கொடுக்கப்பட்டு திடீர்னு எடுத்து கீழே போட்டு அவருக்கு மேலே இன்னொருத்தவங்க வந்து உட்கார்றாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் மனசில் வந்து ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த அதிருப்தியை பிடிஆர் அவர்கள் எப்படி வெளிப்படுத்த போகிறார்? ஏற்கனவே நான் கடந்த வீடியோவில் தெரிவிச்சிருந்தேன், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய டெல்லி பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த முன்னணி தலைவர்களோடு பிடிஆருக்கு ஏற்கனவே தொடர்பு இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் கூட பிடிஆர் அவர்களோடு தொலைபேசியில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது பிடிஆர் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிற கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது போன்ற ஆடியோ விவகாரம் வெளியே வந்தப்ப பிடிஆருடைய நேம் எந்த விதத்திலுமே டேமேஜ் ஆகல, அதை நாம கவனிக்கணும். பிடிஆருக்கு ஆதரவு தான் பெருகிட்டு இருந்துச்சு, மக்கள் மத்தியில் ஆதரவு தான் அதிகம், மக்கள் மத்தியில் ஆதரவு தான் பெருகிட்டு இருந்துச்சு. எதிர்கட்சிகள் எல்லாம் அவருக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருந்தாங்க. பிடிஆர் ஓபனா பேசுவாரு, வெளிப்படையா பேசுவாருன்னு சொல்லி பிடிஆர் வந்து அதாவது துறை வாரியாக தூக்கி அடிக்கப்பட்டு பாட்டியலாக மாற்றப்பட்டிருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு தலைவராக அவர் இருந்து சென்றுகிட்டு தான் இருக்காரு. மக்கள் செல்வாக்கு அவருக்கு அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், முதல்வர் MKSTALIN கூட அவ்வளவு எளிதா வந்து பிடிஆர் அமைச்சரவையில் இருந்து தூக்கி வீச முடியாது. பிடிஆரை திருப்திப்படுத்தி தன் கூட வச்சுக்கூடிய நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிடிஆருடைய வளர்ச்சி, அப்போ பிடிஆர் வந்து மக்கள் மத்தியில் வளரும் போது அவரை சீக்கிரத்தில் திமுக தூக்கி எறிய முடியாது. பிடிஆர் வந்து நமக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி வெளியே வந்தால் பிடிஆருக்கு கை கொடுப்பதற்கு, அவரை தூக்கி விடுவதற்கு, அவருக்கு மிகப்பெரிய பதவிகள் கொடுப்பதற்கு பாஜக போன்ற கட்சிகள் 24 மணி நேரமும் விழிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி.